ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டைரக்டரி பாலா யூடியூப் சேனல். பார்த்துட்டல இன்றைக்கி என்ன பார்த்துட்டு வந்தாங்கிறீங்களா? எஸ், கேஜிஎஃப் டூ. வா, மாஸ் மூவி. ஏன்னோ இது வரைக்கும் நம்ம மார்வல் அண்ட் டிசி பார்த்து தான் பிரமிச்சிருக்கோம் ஹாலிவுட் லெவலில். அந்த லெவலுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டார். ஃபுல் கிரெடிட் டு டைரக்டர் ரைட்டர் ஏன்னோ பிரசாந்த் நீல். அவர் தான் ரைட்டர் வந்து ஏன்னோ அவரோட விஷன் ஆகட்டும் வேர்ல்டு லெவனுக்கு எடுத்து போய் வேர்ல்டு லெவலுக்கு இந்த ஃபிலிம் போயிடுச்சு. ஏன்னோ அவரோட விஷன், அவரோட இமேஜினேஷன் ஏன்னா அன்பிலீவபிளாக பிலீவெல்லாம் ஆடியன்ஸை நம்ப வைக்கிற மாதிரியான ஒன்று விஷுவலில் கொண்டு வந்தது சூப்பர். இது வரைக்கும் நம்ம சங்கர், ராஜமௌலி இவங்களை தான் அங்கே பிரம்மாண்டமான டைரக்ட் நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த லிஸ்ட்டில் இவரும் வந்துட்டார், பிரசாந்த் நீல். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கேஜிஎஃப் ஒன்று வந்தது 2018ல், அதுலேருந்தான் கண்டினியூ ஆகுது. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இது. 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது படம். கன்னட படம் தான். கன்னடத்திலே பிக்கஸ்ட் பட்ஜெட் இது 100 கோடியில் எடுத்தாங்கன்னா 100 கோடி அவ்வளோதான். நான் ஆமாம், RRR 500 கோடினாங்க, BC 200 கோடி, வலிமையில 200 கோடி பட்ஜெட்டு. ஆனால் இவர் 100 கோடியில் உலக தரத்துக்கு இன்டர்நேஷ்னல் பீப்புளில் திரும்பி பார்க்குற அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருக்காரு. அவ்வளோ பிரம்மாண்டம். நீங்கள் டிவியில், ஓடிடி, லேப்டாப், மொபைல்லாம் மறந்துடுங்க. ஒன்றும் பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் போய் எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ நீங்கள் போய் பார்க்கலாம். கன்னட படம் தான் ஒரிஜினல். தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிலீஸ் ஆகுது. துபாயெலாம் பட்டய கலப்பு இது படம். கேஜிஎஃப் கதை சிம்பிள் தாங்க. யஷ் கண்ட்ரோலில் வந்துடுது கேஜிஎஃப். அந்த கேஜிஎஃப் அவரே தக்க வச்சுக்கணும் அந்த டைனஸ்டியை. அதுக்கு என்னென்ன எதிர்ப்பை சந்திக்கிறாரு, எப்படி சமாளிக்கிறாரு, கவர்மெண்ட் லெவல்லேருந்து வில்லன் லெவல்லேருந்து ரத்தம் தெரியுது எல்லா இடத்துலையும். ஸோ இதுதான் ஒன் லைனர். அது எப்படி எமோஷன் வித் ஆக்ஷனில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு தான் படம். ஸ்டன்னிங் விஷுவல். தேட்டரில் விசில் பறக்குது. ஈவன் அஜித் ரசிகர், விஜய் ரசிகர்லாம் இதுதான் ஒரிஜினல் பீஸ்ட்டுங்கிறான். ஒருத்தர் வந்து இதுதான் உண்மையான வலிமைங்கிறான். அஜித் ரசிகர் தான் இருந்தாலும் இது மாதிரி வராதுன்னு அந்த அளவுக்கு எல்லாரும் மனசுக்குள்ளேயும் போட்டாங்க. டப்பிங் படம் மாதிரி உங்களுக்கு தெரியாது. மியூசிக் தான் இதுக்கு மெயின். வேறு அந்த ரவி பஸ்ரூர் தான் பண்ணியிருக்காரு. பவர்ஃபுல் இம்பேக்ட் கொடுக்குது உங்களுக்கு, கூஸ் பம்ப் ஒவ்வொரு சீன்லேயும். கேமராமேன் வந்து புவன் கவுடா. பிரமாதமான ஏரியல் ஷாட்டு. டாப் ஆங்கிளில் தான் அவங்க நிறைய காட்டுறாங்க. இருட்டில் வேறு நிறைய காட்டணும், நல்லா பளிச்சுன்னு தெரியணும். அந்த இருட்டில் காட்டும்போது ஏரியல் இப்போ கேமரா ஒர்க் வந்து இன்னும் வேர்ல்டு லெவலில் கொண்டு போயிட்டார் அவர். நிறைய லாரிகள் போவங்க எறும்பு மாதிரி தெரியும் ஏரியிலேருந்து பார்க்கும்போது. கிட்ட குறும்போது தான் லாரி காட்டுற அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி பெண குவியல்கள், ஏகப்பட்ட டெட் பாடி இருக்கும் ஒவ்வொரு சீன்லையும். 200-300 பேர் இருக்காங்க. இன்னும் அதெல்லாம் அந்த அளவுக்கு கேமராவில் கொண்டு வரதெல்லாம் இன்னும் சம்திங் ட்ரெமெண்டஸ் ஜாப். ஸ்டண்ட் நம்ம அன்பறிவு பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. அந்த கார் சேஸ் ஆகட்டும், கோல்டு மைன் நடக்கிற ஃபைட் ஆகட்டும், கன் ஷாட்டு, ஆக்ஷன் சூப்பர். ரைட், கம்மிங் பேக் டு நம்ம ராக்கி. அவர் தான் யஷ். நாமான் நடிச்சிருக்காருப்பா ராக்கி த மான்ஸ்டர். அவர் தான் த பிக்கஸ்ட் கிரிமினல், த பிக்கஸ்ட் இன்னோ வில்லன். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில். நீங்கள் யோசிப்பங்க, இவர் ஏன் எல்லோரும் வில்லனுங்கிறாங்க ஹீரோ தான? படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் வில்லனாக இவர் வர்றாரு, சஞ்சய் தத் ஆதிரா. இந்த படத்தில் கேஜிஎஃப் ஒன்ல கிடையாது. அவர் வந்து ட்ரெமெண்டஸ் ஜாப். கல்நாயக், ஒரிஜினல் கல்நாயக் பாலிவுட். அவர் கல்நாயக் படம்லாம் எடுத்து பாருங்கள். நாயக் நகி அந்த சஞ்சய் தத்து பார்க்குறதுக்கு ஒரு ஃபிசிக் செம முரட்டத்தலமாக. ரெண்டு பேரும் ஒரு சீனில் டக் ஆஃப் ஆர் ஃபேஸ் ஆஃப் வர சீன்லாம் மாஸ் தேட்டருக்கு கிழியுது. என்ன ஒன்று, அவரை அவரை கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கலாமோ, இன்னும் ராக்கிக்கு டக்கர் கொடுக்குற மாதிரி ஆக்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. கொஞ்சம் டீலாக இருந்த மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சிருந்துருக்கலாம் அவரோட ரைட்டிங்கை. அந்த இடத்துல கொஞ்சம் என்ன குறை சொல்லணும்னு சொல்ல, இது இன்னும் நல்லா இருந்திருக்குமே. ஒரு விஜய் சேதுபதி மாஸ்டரில் விஜய் கூடையும், ரஜினி ரகுவரன் எல்லா படத்துலையும் சொல்கிறது தான். எல்லாத்தோட சர்ப்ரைஸ் பேக்கு ரவீனா டண்டன். ரைட், அவங்க வந்து பொலிட்டிஷியனை வராங்க. சின்ன ரோல் தான், மோர் எஃபெக்டிவ் தென் சஞ்சய் தத் ஆதிராவில். செஸ்ஸில் குயின் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ரோல். அவங்க கையில் கத்தி கிடையாது, கண்ணுங்க படம் ஃபுல்லாக எல்லோரும் கையிலையும் கன்னு கத்தி கபடாலாம் இருக்கவங்கட்டும் ஒன்றும் கிடையாது. இவங்க வெப்பனே பிரெயின் தான். கொஞ்சம் சீனில் வந்தாலும் மிரட்டிட்டாங்க படத்தை மூவ் பண்ணுறதுல. பிரகாஷ் ராஜ் வர நிறைய சைட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபுல் யஷ் பின்னாடி நிற்குது அந்த ஊரே. ஸோ இவ அவங்களுக்கு மட்டும் தனி ராஜ்யம், அவங்களுக்கு மட்டும் தனி ரூலு. அது என்ன எப்படி கொண்டு வராரு, அது த கப்ஜாவில் எப்படி வச்சுக்கிறார், அந்த டைனஸ்டிங்கு தான் படம் ஃபுல்லான இது. தமிழில் டைலாக் நான் தமிழில் தான் பார்த்தேன். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் பாருங்கள். 2-3 டைலாக் பிரமாதமாக இருந்த டைலாக் எழுதியிருக்காங்க. அதாவது 100 வருஷம் அடிமையாக வாழ்றதோட ஒரே ஒரு நாள் சுல்தானாக சிங்கமாக வாழ்ந்துட்டு போகிறது பெட்டருங்கிற டைலாக் அப்போ தேட்டர் பறக்குது. ஒரு 60 நிமிஷம் கடிகாரம் ஓடினா கூட 60 அடி எடுத்து வைக்கணும் பெரிய முள். ஆனால் சின்ன முள் 1 அடி எடுத்து வச்சா போதும்னு ஒரு டைலாக் வருது. அப்படியே ஊ கத்துறாங்க பயங்கரமாக. வா, நேற்று பீஸ்ட்டு பார்த்தா அதில் கூட இவ்வளோ சத்தம் வரல தேட்டரில். இதுக்கு அவ்வளோ சத்தம். அதோ 100 சீன் இதெல்லாம் விஜய் ஃபேன் தான் கைத்தன்னாங்கன்னு நினைக்கிறேன். தலை நிரந்தரம் இல்லை, கிரீடம் தான் நிரந்தரங்க. ஆனால் கிரீடம்ன்றது அஜித் நடித்த படம் தான். மொத்தத்தில் 100 கோடி ரூபாயில் உலக சினிமா கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி வச்சுட்டார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். என் கிரெடிட்டை மிஸ் பண்ணாதீங்க, ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. நிறையா நான் ரிவீல் பண்ணல, ஏன்னா ஸ்பாய்லர் ஆகிடும்.
அண்ட் இது பாலிவுட்டே பயந்துருச்சு, மறந்துடுச்சு. ஏற்கனவே ட்ரிபிள் ஆர்லாம் பார்த்து மறந்துட்டாங்க. இப்போ வந்து ஷாஹித் கபூரோட படம் ஜெர்சி ரிலீஸ் ஆகிட்டுதான் பயந்து போய் தள்ளி, இவ்வளோக்கு கிரிக்கெட் பேஸ் படம் அது, அது தள்ளிட்டாங்க அடுத்த வாரத்துக்கு. அந்த அளவுக்கு பாலிவுட் வந்து சவுத்து பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா நம்ம தான் உலகம்னு நினச்சிட்டு, நம்ம தான் சினிமா நினச்சிருந்தோம். இப்போ சவுத்து படம்லாம் இப்படி பட்டைய கலப்பு தான், மோகன்லால் ஆகட்டும், மம்முட்டி, அஜித், விஜய், இந்த பக்கம் யஷ், இன்னும் ஜூனியர் என்டிஆர், ட்ரிபிள் ஆரில் ராம் சரண், யூ நேம் இட். ரொம்ப நல்லா இருந்தது, பெருமையாக இருந்தது இந்த படம் பார்க்க. ஒரு இந்தியன் சினிமாவை உலக லெவலுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா ஆட்ஸ் அ பியூர்லி டைரக்டர் ரைட்டர் பிரசாந்த் நீல் எவ்ரி திங். ஏன்னா லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லையும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் 2 மணி நேரம் 50 நிமிஷம் போகிறதே தெரியல. இது என்னமோ 4 மணி நேரம் காட்டணும் போயிருங்க இந்த படம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். அது மொதல் படம் எடுக்கும் போதே கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டாவது பாட்டுக்கு வச்சுருந்தாங்க, நடுவில் பேண்டமிக்னால டிலே ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து பெங்களூர், மைசூர், அந்த கோலார் கோல்ட் மைன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. செட்டு தான் உங்களுக்கு, எது செட்டு எது சிஜி ஒர்க்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு. இன்னும் எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், ஏன்னோ கேமரா ஆங்கிலுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே, அந்த மியூசிக், அந்த கட கட கடகடன்னு படம் ஓடுதா, அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு பாருங்கள் ரவி பஸ்ரோர். ஹேட்ஸ் ஆஃப். இவங்க ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு எல்லா லாங்குவேஜ்லும். அந்த ட்ரெய்லர்லேயே மிரட்டி எடுத்துருப்பார். இன்னும் பிக் ஸ்க்ரீன், இதான் ஃபஸ்ட்டு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வர கன்னட படம், மற்ற படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் கர்நாடகாவிலேருந்து இந்த படம் ஒரு கன்னட வந்ததுலாம் சூப்பர். இன்னும் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியல. நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ரவீனா டண்டன் தான் ராமிகா சென்னு அவங்க பேர் அந்த படத்தில். அவங்களோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக மோரா கலரில் சீஸு படியை மஸ்து மஸ்து மோரா காலத்துல இருந்து பார்த்துருக்கேன் ரவீனா டண்டன். எனவே சஞ்சய் தத் ஓகே. எல்லாத்தோட யஷ் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஒரு கன் ஃபைட் சீன் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லாக அழுக்காக இருக்கும், இருந்தாலும் யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் ஹிம். உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்கும், இருந்தாலும் யூ ஸ்டார்ட் லவ்விங் ஹிம். அந்த கேரக்டர் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சி போயிடும். இப்போ பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு 2 வந்து இன்னும் அழகாக நீங்கள் சிங்க் ஆகிடுவீங்க. ஆனால் 2 மட்டும் பார்க்குறவங்க எடுத்தோன்னே இவர் என்ன அடிக்கிறார், உதகிறார், எப்படி அவ்வளோ பெரிய ஆளாக அவர் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அஞ்சாலில் ராஜு பாய்ன்னு டீட்டெயிலிங்கே இருக்காது. ராஜு பாய்னா யார் தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவர் உண்மையான ராக்கின்னா இவர் தான் ராக்கி. இன்னும் 6 நாளுக்கு டஃப் கொடுப்பார் போயிருக்கு அவர். ரொம்ப நல்லா இருந்து மார்வல் டிசி லெவலுக்கு, மார்வல் டிசியானு உங்களுக்கு சூப்பர் ஹியூமன் கதை அது. இது வந்து ரியலான பர்சனாக இதில் காட்டுறாங்க. அதுலையான உங்களுக்கு வந்து மாஸ்கிஸ்கெலாம் போட்டுட்டு பரப்பாரு ஸ்பைடர் மேன் அவங்கவுங்களா, இது அப்படி இல்லை, ரியல். மொத்தத்தில் ஒர்த் வாட்சிங். டக்குன்னு போய் பக்கம் இருக்க தெரியல பாருங்கள். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. யூ டெஃபினெட்லி லைக் திஸ் ஃபிலிம். அண்ட் 4 லாங்குவேஜில் நம்ம துபாய், யுஏஇயில், கல்ஃப்லேயும் எல்லா தியேட்டர்லேயும் பீஸ்ட்டுக்கு நிகராக பீஸ்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த படத்துக்கு. அப்படி கத்துறாங்க, விசிலும் விசிலும் வெளில வரும்போது எல்லா இடத்துலையும் மைக்கு. எல்லோரும் நானும் இப்போ யூடியூப்லேயும் பார்த்தா சோஷியல் மீடியாலாம் பறக்குது இவங்களை புகழ்ந்துக்கிட்டு. ஒர்த் வாட்சிங் தான். அன்பறிவு நம்ம தமிழில் தான் ஸ்டண்டை பீஸ்ட் அவர் தான் பண்ணார் நினைக்கிறேன். அன்பறிவு, எஸ், இது சொன்ன ஞாபகம் இருக்குது. ராக்கி வர்சஸ் அதிர, அந்த ஃபேஸ் ஆஃபுக்காக வெயிட் பண்ணிட்டுருவீங்க ஸ்க்ரீனில். அந்த ஸ்க்ரீன் வரும்போது பட்டைய கலப்புது, தூள் கலப்புது. கேஜிஎஃப் 2 மாஸ் மூவி வேர்ல்டு ஃபிலிம் என்ன வேணால் நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். அண்ட் சிம்பிள் கதை தான், அதை நல்லா 3 மணி நேரம் எடுத்துன்னு போயிருக்காங்க படம். ரைட், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், உங்களுக்கு யூனிஃபார்மிட்டி இருக்குது. துண்டு துண்டாலாம் தெரியல, யாரோ ஒரே ஆள் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு பல ஆள் பண்ண மாதிரி தெரியாது. ரொம்ப நல்லா இருந்தது, ஒர்த் வெயிட்டிங். கேஜிஎஃப் 1 உள்ள எஃபெக்டை டபுள் வாங்குறது கேஜிஎஃப் 2. ரைட், இந்த ரிவ்யூ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாற்று கருத்துனா கீழே தெரியுங்க, பதில் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.